ஓம் சாந்தி. முரளி டேட் 11/9/2020 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகத்தின் விளையாட்டு மிக சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. யாருடைய எந்த பாகம் எந்த நேரம் நடக்க வேண்டுமோ அதுவே மீண்டும் திரும்ப நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய பிரபாவம் எப்பொழுது வெளிப்படும்? இதுவரை எந்த ஒரு சக்தியின் குறைவு உள்ளது? பதில்: யோகத்தில் வலுவான நிலை ஏற்பட்டு விடும் பொழுது உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். இப்பொழுது அந்த கூர்மை இல்லை. நினைவின் மூலமேதான் சக்தி கிடைக்கின்றது. ஞானம் என்ற வாளிலே நினைவின் கூர்மை வேண்டும். அது இதுவரையும் குறைவாக உள்ளது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் படகு கரையேறிவிடும். இது ஒரு நொடியுடைய விஷயமாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை என்று ஒருவருக்குத்தான் கூறப்படுகின்றது. மற்ற எல்லோருமே ஆத்மாக்கள். அவரே பரமாத்மா என அழைக்கப்படுகின்றார். நான் கூட ஆத்மாதான் என்று தந்தை கூறுகின்றார். ஆனால் நான் சுப்ரீம் ஆத்மா ஆவேன். நான் தான் பதீத பாவனர் ஞான கடல். நான் குழந்தைகளை உலகத்திற்கு எஜமானனாக மாற்றுவதற்காகத்தான் பாரதத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள்தான் எஜமானனாக இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. குழந்தைகளுக்கு நினைவூட்டுகின்றார், நீங்கள் முதன் முதலில் சத்தியுகத்தில் வந்தீர்கள். பிறகு பாகத்தை நடித்து 84 பிறவிகளை அனுபவித்து இப்பொழுது கடைசியில் வந்துவிட்டுள்ளீர்கள். நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள். ஆத்மா அழிவற்றது. ஷரீரம் அழியக்கூடியது. ஆத்மாதான் தேகத்தில் இருந்து ஆத்மாக்களுடன் பேசுகின்றது. ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதில்லை என்றால் நிச்சயம் தேக அபிமானம் உள்ளது. நான் ஆத்மா என்பதை எல்லோரும் மறந்து விடுகின்றார்கள். பாவாத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா என்று கூறவும் செய்கிறார்கள். அவர்கள் பரமாத்மாவாக ஆக முடியாது. யாருமே தங்களை சிவன் என்று கூற முடியாது. ஷரீரங்களுக்கு சிவன் என்ற பெயர் நிறைய பேருக்கு உள்ளது. ஆத்மா ஷரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது பெயர் இடப்படுகின்றது. ஏனெனில் ஷரீரத்தினால்தான் பாகம் ஏற்று நடிக்க வேண்டியுள்ளது. எனவே மனிதர்கள் பிறகு ஷரீர உணர்வில் வந்து விடுகின்றார்கள். நான் இன்னார், இப்பொழுது ஆம், நான் ஆத்மா, 84 பிறவிகளின் பாகம் நடித்தேன் என்று புரிந்துள்ளார்கள். இப்பொழுது நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டேன். ஆத்மாவாகிய நான் சத்தோபிரதானமாக இருந்தேன். பிறகு இப்பொழுது தமோபிரதானமாக ஆகியுள்ளேன். அனைத்து ஆத்மாக்கள் மீதும் துரு ஏறிவிடும் பொழுது தந்தை வருகின்றார். எப்படி தங்கத்தில் கலப்படம் ஆகிறது அல்லவா? அதுபோல நீங்கள் முதலில் உண்மையான தங்கமாக இருந்தீர்கள். பிறகு வெள்ளி, செம்பு மற்றும் இரும்பு ஆகியவை படிந்து முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டீர்கள். இந்த விஷயத்தை வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. ஆத்மாவில் ஒட்டாது என்று எல்லோருமே கூறிவிடுகின்றார்கள். துரு எப்படி படுகின்றது என்பதையும் தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். நான் வருவதே பாரதத்தில்தான் என்று தந்தை கூறுகின்றார். முற்றிலுமே தமோபிரதானமாக ஆகிவிடும் பொழுது வருகின்றேன். மிகவுமே சரியான நேரத்தில் வருகின்றார். எப்படி டிராமாவில் மிக சரியாக விளையாட்டு நடக்கின்றது அல்லவா? எந்த பாகம் எந்த கணம் நடிக்க வேண்டியிருக்கின்றதோ அதே நேரத்தில் மீண்டும் நடைபெறும். அதில் சிறிதளவு கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. அது எல்லைக்குட்பட்ட நாடகம். இது எல்லையில்லாத நாடகம். இவை அனைத்தும் மிகவுமே நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். நீங்கள் எந்த பாகத்தை நடித்தீர்களோ அது நாடகப்படி என்று தந்தை கூறுகின்றார். எந்த ஒரு மனிதரும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசியை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள். ரிஷிகள் முனிவர்கள் கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறி சென்றார்கள்.
இப்பொழுது யாராவது உங்களிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை அறிந்துள்ளீர்களா என்று கேட்டால் நீங்கள் உடனே ஆம் என்று கூறுவீர்கள். அதை கூட நீங்கள் இப்பொழுது மட்டும்தான் அறிந்திருக்க முடியும், பிறகு எப்பொழுதும் கிடையாது. நீங்கள் தான் படைப்பவராகிய என்னையும் படைப்பினுடைய முதலிடை கடைசியையும் அறிந்துள்ளீர்கள். நல்லது, இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் எப்பொழுது வரும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்களா என்ன? இல்லை, இவர்களிடம் எந்த ஞானமும் இல்லை. இதுவோ அதிசயமாகும். எங்களிடம் ஞானம் உள்ளது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், இதுவும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையினுடைய பாகமே ஒரே ஒரு முறைதான். உங்களுடைய லட்சியம் நோக்கமே இந்த லட்சுமி நாராயணர் ஆக வேண்டும் என்பதுதான். அதுபோல ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு படிப்பின் அவசியம் இருக்காது. வழக்கறிஞர் ஆகிவிட்டார் என்றால் ஆகிவிட்டார், அவ்வளவுதான். கற்பிக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லாமே சுலபமாக புரிய வைத்துள்ளார். முதலில் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா திரும்ப திரும்ப உங்களுக்கு கூறுகின்றார். நான் பாபாவினுடையவன் ஆவேன். முதலில் நீங்கள் நாஸ்திகராக இருந்தீர்கள், இப்பொழுது ஆஸ்திகராக ஆகியுள்ளீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் கூட ஆஸ்திகராக ஆகித்தான் நீங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருப்பது போல இந்த ஆஸ்தியை எடுத்திருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் ஆஸ்திகராக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். ஆஸ்திகர் நாஸ்திகர் இந்த வார்த்தை இந்த நேரத்திற்குடையதுதான். அங்கு இந்த வார்த்தைகளே இல்லை, கேட்க வேண்டிய விஷயமே இருக்காது. இங்கு கேள்வி எழுகிறது. அதனால்தான் படைப்பவர் மற்றும் படைப்பினை அறிந்துள்ளீர்களா என்று கேட்கின்றோம். அப்பொழுது இல்லை என்று கூறிவிடுகின்றார்கள். தந்தை தான் வந்து தனது அறிமுகத்தை அளிக்கிறார். மேலும் படைப்பினுடைய முதலிடை கடைசியை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். தந்தை எல்லையில்லாத எஜமானர், படைப்பவர். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் கூட இங்கு அவசியம் வருகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. இப்ராஹிம், கிறிஸ்து ஆகியோர் எப்படி வருகிறார்கள் என்பது உங்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கப்பட்டிருந்தது. அவர்களோ பின்னால் நிறைய வார்த்தைகள் மூலம் ஒளி வெளிவரும் பொழுதுதான் வருவார்கள். குழந்தைகளே, தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் எதிரே அமர்ந்துள்ளீர்கள். தன்னை தேகம் என்று நினைக்க கூடாது. நான் ஆத்மா ஆவேன். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் படகு கரையேறிவிடும். ஒரு நொடியின் விஷயம் ஆகும். முக்தியில் செல்வதற்காக அரை கல்பம் பக்தி செய்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஆத்மாவும் திரும்பிச் செல்ல முடியாது. 5000 வருடங்களுக்கு முன்பேயும் தந்தை இதை புரிய வைத்திருந்தார். இப்பொழுதும் புரிய வைக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது. அவரை தந்தை என்றும் கூற மாட்டார்கள். தந்தை லௌகீகமானவர், அலௌகீகமானவர் மற்றும் பரலோகிகமானவர். எல்லைக்குட்பட்ட தந்தை லௌகீகமானவர், எல்லையில்லாத தந்தை பரலோகிக தந்தை, ஆத்மாக்களின் தந்தை. மேலும் இவர் ஒருவர் பிரம்மா, சங்கம் யுகத்தின் அதிசயமான தந்தை. இவருக்கு அலௌகீகமானவர் என்று கூறப்படுகின்றது. பிரஜாபிதா பிரம்மாவை யாரும் நினைவே செய்வதில்லை. அவர் நம்முடைய கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவார். இது புத்தியில் வருவதில்லை. ஆதி தேவன் ஆதாம் என்று கூறவும் செய்கிறார்கள். ஆனால் பெயரளவில் மட்டும்தான். கோவில்களில் கூட ஆதி தேவனின் படம் உள்ளது அல்லவா? நீங்கள் அங்கு சென்றீர்கள் என்றால் இதுவோ நம்முடைய நினைவார்த்தம் ஆகும் என்று புரிந்திருப்பீர்கள். பாபாவும் வந்துள்ளார், நாமும் வந்துள்ளோம். இங்கு தந்தை சைத்தன்யமாக வந்துள்ளார். அங்கு ஜட சித்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலே சொர்க்கம் கூட சரியாக உள்ளது. யாரெல்லாம் கோவிலை பார்த்திருக்கின்றார்களோ அவர்கள் பாபா நமக்கு இப்பொழுது சைத்தன்யமான ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை அறிந்துள்ளார்கள். பிறகு பின்னால் கோவில் கட்டுகின்றார்கள்.
இவை அனைத்துமே நம்முடைய நினைவார்த்தங்கள் ஆகும் என்பது நினைவிற்கு வர வேண்டும். இந்த லட்சுமி நாராயணராக இப்பொழுது நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருந்தோம், பிறகு கீழே இறங்கியபடியே வந்துள்ளோம். இப்பொழுது மீண்டும் நாம் வீட்டிற்கு சென்று ராமராஜ்யத்தில் வருவோம். பின்னால் ராவண ராஜ்யம் ஆகின்றது. பிறகு நாம் வாம மார்க்கத்தில் சென்று விடுகிறோம். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். இச்சமயத்தில் எல்லா மனிதர்களும் தூய்மையற்று இருக்கின்றார்கள். எனவே ஹே பதீத பாவனரே, வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என்று கூப்பிடுகின்றார்கள். துக்கத்தை நீக்கி சுகத்தின் வழியை கூறுங்கள். பகவான் அவசியம் ஏதோ ஒரு வேடத்தில் வந்து விடுவார் என்று கூறவும் செய்கிறார்கள். இப்பொழுது நாய், பூனை, கல், மண் ஆகியவற்றிலோ வரமாட்டார், பாக்கியசாலி ரதத்தில் வருகின்றார் என்று பாடப்பட்டுள்ளது. நான் இந்த சாதாரண ரதத்தில் பிரவேசிக்கின்றேன் என்று சுயம் தந்தை கூறுகின்றார். இவர் தன்னுடைய பிறவிகளை அறியாமல் இருந்தார். நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். இவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலை ஆகும் பொழுதுதான் நான் பிரவேசம் செய்கிறேன். பக்தி மார்க்கத்தில் பாண்டவர்களின் மிகவும் பெரிய பெரிய சித்திரங்களை அமைத்துள்ளார்கள். ரங்கூனில் புத்தருடையது கூட மிக பெரிய சித்திரம் உள்ளது. இவ்வளவு பெரிய மனிதர் இருப்பாரா என்ன? குழந்தைகளுக்கோ இப்பொழுது சிரிப்பு வரக்கூடும். ராவணனுடைய சித்திரம் எப்படி அமைத்துள்ளார்கள்! நாளுக்கு நாள் பெரியதாக ஆக்கிக் கொண்டே போகிறார்கள். இது என்ன பொருள்? ஒவ்வொரு வருடமும் அதை எரிக்கிறார்கள். இது போல யாராவது எதிரி இருப்பார்களா என்ன? எதிரியினுடைய உருவத்தை செய்து எரிப்பார்கள். நல்லது, ராவணர் யார்? ஒவ்வொரு வருடமும் எரித்து கொண்டு வரும் வகையில் அவர் எப்பொழுது எதிரியானார்? இந்த எதிரி பற்றி யாருக்குமே தெரியாது. அதன் பொருளை யாருமே முற்றிலும் அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் இருப்பதே ராவண சம்பிரதாயத்தில்தான். நீங்கள் ராம சம்பிரதாயத்தினர் ஆவீர்கள். இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே தாமரை மலரை போல ஆகுங்கள். மேலும் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை இப்பொழுது கூறுகின்றார். பாபா, அன்னமும் நாரையும் எப்படி சேர்ந்தார் போல இருக்க முடியும் என்று கூறுகிறார்கள். பூசல் ஏற்படுகின்றது. அதுவோ அவசியம் ஏற்படும், சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். இதில் மிகுந்த யுக்திகள் கூட உள்ளன. தந்தையை யுக்திகளை கற்பிப்பவர் என்று கூறப்படுகின்றது தானே. எல்லோரும் அவரை, ஹே பகவான், துக்கத்தை நீக்குங்கள், கருணை காட்டுங்கள், லிபரேட் செய்யுங்கள் என்று நினைவு செய்கின்றார்கள் தானே. அந்த லிபரேட்டர் தந்தை அனைவருக்கும் ஒருவரே ஆவார். உங்களிடம் யார் வந்தாலும் கூட அவர்களுக்கு தனித்தனியாக புரிய வையுங்கள். கராச்சியில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அமர வைத்து புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தில் ஆற்றல் உடையவர்களாக ஆகிவிடும் பொழுது உங்களுடைய தாக்கம் வெளிப்படும். இப்பொழுது அந்த அளவு கூர்மை இல்லை. நினைவின் மூலம் சக்தி கிடைக்கின்றது, படிப்பில் சக்தி கிடைப்பதில்லை. ஞானம் என்பது வாள், அதில் நினைவு என்ற கூர்மையை தீட்ட வேண்டும். அந்த சக்தி குறைவாக உள்ளது. குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருப்பதால் உங்களுக்கு பலம் கிடைக்கும் என்று தந்தை தினமும் கூறிக்கொண்டே இருக்கின்றார். படிப்பில் அவ்வளவு வலிமை இல்லை. நினைவின் மூலமாக நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானனாக ஆகிவிடுகின்றீர்கள். நீங்கள் உங்களுக்காகவே தான் எல்லாமே செய்கின்றீர்கள். நிறைய பேர் வந்தார்கள் மற்றும் சென்று விட்டார்கள். மாயை கூட மிகவும் கொடுமையானது, நிறைய பேர் வருவதில்லை. ஞானமோ மிகவும் நன்றாக உள்ளது என்று கூறுகிறார்கள். குஷியும் ஏற்படுகின்றது. வெளியில் சென்ற உடனேயே முடிந்து போய் விடுகின்றது. சிறிதளவு கூட நிலைக்க விடுவதில்லை. ஒரு சிலருக்கோ மிகுந்த குஷி ஏற்படுகின்றது. ஓஹோ, இப்பொழுது பாபா வந்துள்ளார், நமது சுகதாமம் நாம் சென்றிடுவோம். இப்பொழுது முழுமையாக ராஜ்தானி எங்கே ஸ்தாபனை ஆகியுள்ளது என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் இந்த நேரத்தில் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள், பிறகு தேவதைகளாக ஆவீர்கள். தரம் குறைந்து விட்டது அல்லவா? அளவை கருவியில் புள்ளிகள் இருக்கும், இத்தனை புள்ளிகள் குறைந்து விட்டது. நீங்கள் இப்பொழுது ஒரே அடியாக உயர்ந்தவர் ஆகிறீர்கள், பிறகு குறைந்து குறைந்து கீழே வந்து விடுகிறீர்கள்.
படியில் கீழே இறங்கவே வேண்டியுள்ளது. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் ஏணிப்படியின் ஞானம் உள்ளது. நமக்கு ஏறும் கலை ஆகும் பொழுது அனைவருக்கும் நன்மை ஏற்படுகின்றது. பிறகு மெல்ல மெல்ல இறங்கும் கலை உண்டாகிறது. ஆரம்பம் முதற்கொண்டு இந்த சக்கரத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகின்றது. ஏனெனில் தந்தை கூடவே இருக்கின்றார் அல்லவா? எந்த இறைவனை மனிதர்கள் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று கூறுகிறார்களோ, அந்த பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். மேலும் குழந்தைகள் பிறகு பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். பாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார். ஆத்மா கற்றுக்கொள்கிறது. ஆத்மாதான் கர்மம் செய்கிறது. நான் ஆத்மா, சாந்த சுரூபம் ஆவேன். இந்த சரீரத்தின் மூலமாக கர்மம் செய்கின்றேன். துக்கம் ஏற்படும் பொழுதுதான் அசாந்தி என்ற வார்த்தை கூறப்படுகின்றது. மற்றபடி அமைதியோ நமது சுய தர்மம் ஆகும். நிறைய பேர் மன அமைதி வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அட, ஆத்மாவோ சுயம் அமைதி சுரூபம் ஆகும். அதனுடைய வீடே சாந்தி தாமம் ஆகும். நீங்கள் உங்களை மறந்து விட்டீர்கள். நீங்களோ சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். சாந்தி அங்குதான் கிடைக்கும். தற்காலத்தில் ஒரு குலம், ஒரு தர்மம் மற்றும் ஒரு மொழி வேண்டும் என்கிறார்கள். இப்பொழுது அரசாங்கம் கூட ஒருவரே கடவுள் என்றும் எழுதுகிறது. பிறகு ஏன் சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள்? ஒருவரே கடவுள் என்பதை யாரும் ஏற்பதே இல்லை. எனவே இப்பொழுது நீங்கள் மீண்டும் எழுத வேண்டும். லட்சுமி நாராயணரின் சித்திரத்தை அமைக்கின்றீர்கள். அதில் மேலே எழுதுங்கள், சத்யுகத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது ஒரு கடவுள் ஒரு தேவதை தர்மம் இருந்தது. ஆனால் மனிதர்கள் எதுவுமே புரிந்து கொள்வதில்லை, கவனம் கொடுப்பதில்லை. யார் நமது பிராமண குலத்தினராக இருப்பாரோ அவருடைய கவனம் செல்லும். வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே தனித்தனியாக அமர்த்துங்கள். பின்பு புரிய வையுங்கள். படிவத்தை பூர்த்தி செய்வியுங்கள். அப்பொழுது தெரிய வரும். ஏனென்றால் ஒருவர் யாரோ ஒருவரை பின்பற்றுபவராக இருப்பார், இன்னொருவர் மற்றொருவரை ஏற்றுக்கொள்பவராக இருப்பார். பின் எல்லோருக்கும் எப்படி ஒன்றாக புரிய வைப்பது? அவரவர்கள் விஷயத்தை கூற முற்பட்டு விடுவார்கள். முதன் முதலில் எங்கு வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்க வேண்டும். பிகே என்ற பெயரை கேட்டிருக்கின்றீர்களாம். பிரஜாபிதா பிரம்மாவுடன் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது? எப்பொழுதாவது பெயரை கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களாம். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இல்லை, நாங்களோ நடைமுறையில் இருக்கின்றோம். நீங்களும் கூட பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள்தான். ஆனால் புரியாமல் இருக்கின்றீர்கள். புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி வேண்டும். நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட். கோவில்கள் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது இவை அனைத்தும் நம்முடையதே நினைவார்த்தமாகும் என்பது நினைவில் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இது போல லட்சுமி நாராயணராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். செகண்ட் பாயிண்ட். இல்லற விவகாரங்களில் இருக்கும் பொழுதும் தாமரை மலர் போல இருக்க வேண்டும். அன்னமும் கொக்கும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்றால் மிகுந்த யுக்தியுடன் நடக்க வேண்டும், சகித்து கொள்ளவும் வேண்டும். வரதானம். மாயையின் பந்தனங்களிலிருந்து எப்பொழுதும் பந்தனமற்று இருக்கக்கூடிய யோகம் நிறைந்தவர்களாக, பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். விளக்கம். பந்தனமற்றவர்களின் அடையாளம் எப்பொழுதும் யோக யுக்தாக இருப்பது. யோக யுக்த குழந்தைகள் பொறுப்புகளின் பந்தனம் அல்லது மாயையின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பார்கள். மனதின் பந்தனமும் இருக்கக்கூடாது. லௌகீக பொறுப்புகள் என்பது விளையாட்டாகும். ஆகையால் தந்தையின் ஆலோசனைப்படி விளையாட்டாக நினைத்து மகிழ்வுடன் விளையாடினால்
ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில் களைப்படைய மாட்டீர்கள். பந்தனம் என்று நினைப்பதால் களைப்படைகின்றீர்கள். ஏன், எதற்கு என்ற கேள்வி எழுகின்றது. ஆனால் பொறுப்பாளி பாபா, நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள். இந்த நினைவின் மூலம் பந்தனமற்றவர்களாக ஆகுங்கள். அப்போது யோக யுக்தாக மாறிவிடுவீர்கள். ஸ்லோகன்: செய்பவர் செய்விப்பவரின் நினைவின் மூலம் தேக உணர்வு மற்றும் அபிமானத்தை அழித்துவிடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.